friends, welcome back to my channel. In this video, we will talk about KineMaster use பண்ணி நம்ம எப்படி ஒரு subscribe element உங்க சேனலுக்கு create பண்றது தான் பார்க்க போறோம். இது நம்ம சேனலோட first editing tutorial in KineMaster. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. கூடவே bell icon click பண்ணீங்கன்னா தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். First உங்க phoneல இருக்கிற Google folder open பண்ணுங்க. Google folder la Chrome இல்லனா Google நான் Chrome select பண்ணிக்கிறேன். from description la இருக்குறத copy பண்ணி paste பண்ணுங்க. from ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணீங்கனா YouTube க்கு போய்டுங்க. அதுல கீழயா தந்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃபோனோட browserக்கு கொண்டு போய்டும். அப்புறம் இத கிளிக் பண்ணுங்க download அப்படிங்கற ஆப்ஷன். இதுல நிறைய இருக்கும். அதுல இது போங்க. இது மட்டும் download பண்ணிக்கோங்க. நாம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டோம். அதனால நாம இப்ப KineMaster அப்ளிகேஷன் எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் ரேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா Chrome ஆப்ஷன் வரணும்னா நம்ம பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணணும். அப்புறம் லேயர் செலக்ட் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் மறுபடியும் டவுன்லோட்ஸ்க்கு போய் இந்த மாதிரி வரும். அதனால நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க. இன்வென்யூட்டி ஓவரால் இன்வென்யூட்டி அவுட் இன்வென்யூட்டி அப்புறம் Chrome இதெல்லாம் நமக்கு தேவை. அதனால நம்ம Chrome கீ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். Chrome கீயில் எனேபிள் அப்படிங்கிற ஒரு இருக்கும். எனேபிள் தாங்க இப்போ நம்ம க்ரீன் ஸ்க்ரீன்லாம் போயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.